Hello students, welcome once again to this channel. இன்னைக்கு இன்றைய வீடியோல ஒரு நீட் தொடர்பான ஒரு வினாவை பத்தி பார்க்க இருக்கிறோம். பிளாங்க் மாறிலி H, வெற்றிடத்தில் ஒளியின் திசைவேகம் C மற்றும் நியூட்டனின் ஈர்ப்பு மாறிலி கேபிட்டல் G ஆகியவை மூன்று அடிப்படை மாறிலிகள் எனில் கீழ்கண்டவற்றுள் எது நீளத்தின் பரிமாணமாக இருக்கலாம்? இப்ப இந்த பிளாங்க் மாறிலி, ஒளியின் திசைவேகம், நியூட்டனின் ஈர்ப்பு மாறிலி, கேபிட்டல் ஜி, இந்த மூன்றையும் நம்ம வந்து அடிப்படை மாறிலிகள்னு எடுத்துக்கிட்டோம்னா இங்க கீழே நாலு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த மூன்றையும் வைத்து நாலு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த நான்கு ஆப்ஷன்கள்ல எது நீளத்தின் பரிமாணமாக இருக்கலாம்? இதுதான் இந்த வினா. இது வந்து நீட் 2016 ஃபேஸ் 2, அதாவது இந்த ஆண்டு இரண்டு கட்டமாக நீட் தேர்வுகள் நடத்தப்பட்டன. அதில் இரண்டாவது கட்டமாக நடத்தப்பட்ட நீட் தேர்வில் கேட்கப்பட்ட ஒரு வினா. கொஞ்சம் கிரிட்டிக்கலான வினா தான், ஆனால் ஈஸி. எப்படின்னு பார்க்கலாம். இப்போ இதில் என்ன கேட்குறாங்கன்னா, நம்ம இந்த மூன்று கான்ஸ்டன்ட், மூணு மாறிலிகளையும் வச்சு நம்ம சால்வ் பண்ணணும். அந்த சால்வ் பண்ணி கடைசியில் வந்து எந்ததை வச்சு நம்ம சால்வ் பண்ணும்போது அது நீளத்தினுடைய பரிமாணத்தை கொடுக்குதோ அதுதான் இதனுடைய விடை. இதை நம்ம எப்படி ப்ரொசீட் பண்ணலான்னு பார்க்கலாம். தீர்வு, இங்கு நீளம் கேபிட்டல் எல், அதாவது நீளத்தினுடைய பரிமாணமான கேபிட்டல் எல் எதை எதை சார்ந்து இருக்குன்னா, இந்த நாலு ஆப்ஷன்லையுமே என்ன இருக்கு, ஹெச் இருக்கு, சி இருக்கு மற்றும் ஜி இருக்கு. ஆக இவை மூன்றையும் சார்ந்து அமைகிறது. அதனால நம்ம ஈக்வேஷன் எப்படி எழுதிக்கிறோம்னு சொன்னா, எனவே கேபிட்டல் எல் அதாவது நீளத்தின் பரிமாணமானது ஹெச்ஐ சி ஜி இவை மூன்றையும் சார்ந்து அமைகிறது. அப்போ அவற்றினுடைய பவர்ஸ் அடுக்குகள் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது. அதனால நம்ம என்னன்னு வச்சுக்கிறோம், ஏ இங்கே, பி இங்கே, சின்னு வச்சுக்கிறோம். அடுத்த ஸ்டெப்பில் இந்த ப்ரொபோஷ்னாலிட்டி சிம்பிள், அதாவது இந்த விகித குறியீடை எடுக்கணும். அப்போ இஸ் ஈக்குவல்ட்டு போட்டு ஒரு மாறிலியே புகுத்துறது இயற்பியல்ல வழக்கம். அதனால கேன்னு எழுதிக்கிட்டோம். இப்போ ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு சமன்பாடு இல்லை. அதனால கேனுடைய அந்த மாறிலினுடைய மதிப்பை நம்ம என்னன்னு வச்சுக்கலாம், ஒன்றுன்னு வச்சுக்கலாம். இப்போ என்ன செய்யறோம்னு சொன்னால், இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, இந்த பக்கம் எல் இருக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில். இப்போ இந்த ஹெச்சினுடைய பரிமாணம், பிளாங்க் மாறிலினுடைய பரிமாணம், ஒளியின் திசைவேகத்தின் பரிமாணம், நியூட்டனின் ஈர்ப்பு மாறிலியான கேபிட்டல் ஜியின் பரிமாணம், இதை மூணையும் நம்ம தனியாக கண்டுபிடிச்சிக்கணும். அதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த சம்மையை நம்ம என்ன செய்யலாம், சால்வ் பண்ண முடியும். அப்ப அதை மூணையும் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதே இடத்துக்கு நம்ம திரும்ப வரலாம். இப்ப இந்த குறிப்பு அப்படின்றதுல நம்ம அதை கொடுத்துருக்குறோம். இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா, பிளாங்க் மாறிலி. இதை எதுல இருந்து நம்ம கண்டுபிடிக்க போறோம்னா, நமக்கு இந்த ஈக்குவேஷன் தெரியும், கேபிட்டல் E இஸ் ஈக்குவல் டு ஹெச் மியூ, அதாவது ஆற்றல் இஸ் ஈக்குவல் டு பிளாங்க் மாறிலி இன்ட்டு இந்த மியூன்றது அதிர்வெண். இப்போ நமக்கு என்ன தேவை, பிளாங்க் மாறிலி தேவை. ஸோ ஹெச் இஸ் ஈக்குவல் டு இ பை இந்த மியூ, இந்த பக்கம் போனால் வகுத்தலாயிரும். அப்போ இ பை மியூன்னு எழுதிக்கிறோம். இப்போ அடுத்து இந்த இனா என்ன, ஆற்றல், ஆற்றலுக்குரிய பரிமாணம் நமக்கு தேவை. அதுக்கடுத்து மியூ, அதிர்வெண்ணுக்குரிய பரிமாணம் தேவை. இது ரெண்டும் தெரிஞ்சாதான் இந்த ஹெச்சை கண்டுபிடிக்க முடியும். இப்போ அதை முத கண்டுபிடிச்சிடலாம், அப்புறம் அந்த இடத்துக்கு வருவோம். இப்ப நாம் செய்யக்கூடிய வேலை தான் எதா போய் ஸ்டோர் ஆகுது, சேமிக்கப்படுது, ஆற்றலா சேமிக்கப்படுது. அதனால வேலைக்கும் ஆற்றலுக்கும் ஒரே ஃபார்முலா தான். இங்க நமக்கு ஆற்றல் தேவைப்படுறதுனால இந்த வேலைக்குரிய ஃபார்முலாவே எழுதிக்கிறோம். விசை இன்ட்டு தொலைவு. விசைக்கு எப்படி கண்டுபிடிக்கலாம், இந்த கீழே இருக்கு. விசை எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ, அதாவது நியூட்டனின் இரண்டாவது விதிப்படி எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏன்னு ஒரு சமன்பாடு இருக்கு, அதை வச்சு பார்க்க போறோம். எம்னா மாஸ் நிறை, அப்ப கேபிட்டல் எம் போட்டுக்கிட்டேன். அடுத்து ஏனா ஆக்சலரேஷன், அதாவது முடுக்கம். முடுக்கத்துக்கு பரிமாண வாய்ப்பாடு என்னன்னா கேபிட்டல் எல் கேபிட்டல் டி பவர் மைனஸ் டூ. அப்ப இதுதான் விசைக்குரிய என்னது, பரிமாணம். இதை எடுத்து இங்க சப்ஸ்டியூட் பண்றேன் விசைக்கு. அடுத்து தொலைவை நம்ம நீளத்தால் அளக்கலாம், அதனால கேபிட்டல் எல். இப்ப எம் இங்க ஒரு எல் இங்க ஒரு எல் மல்டிப்ளை பண்ணா எல் ஸ்கொயர் டி நடுக்கு மைனஸ் ரெண்டு. இதுதான் எதற்குரிய பரிமாணம்னா ஆற்றல், கேபிட்டல் ஈக்குரிய பரிமாணம். இதை நம்ம அங்கே போய் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அடுத்து அதிர்வெண்,
அதிர்வெண் என்பது அலைவு நேரத்தின் தலைகீழி, அது நமக்கு தெரியும். மியூ இஸ் ஈக்குவல் டு 1/T சொல்லுவாங்க, இதுதான் மியூ இஸ் ஈக்குவல் டு 1/T. இங்க கேபிட்டல் டின்றது அலைவு நேரம். அப்ப அலைவு நேரம் கேபிட்டல் டி ஏற்கனவே, அதனுடைய பரிமாணமும் என்னதான் கேபிட்டல் டி தான். அப்ப டி நடுக்கு ஒன்னு மேல போச்சுன்னா டி நடுக்கு -1, இதுதான் அதிர்வெண்க்குரிய பரிமாணம். இப்ப இதை எடுத்து இங்க சப்ஸ்டியூட் பண்றோம். இப்ப ஆற்றலுக்கு நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம், அதை மேல போட்டுக்கிறோம், கீழே டி நடுக்கு -1 அதிர்வெண்க்குரிய பரிமாணம். இப்ப டி நடுக்கு -1 மேல போச்சுன்னா +1 ஆயிருது. அப்ப எம் எல் ஸ்கொயர் டி நடுக்கு -1, இதுதான் அந்த பிளாங்க் மாறிலியோடைய சமன்பாடு. இப்ப அதை கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து நமக்கு என்ன தேவை? ஒளியின் திசைவேகம் வேணும். இப்ப ஒளியின் திசைவேகமா இருந்தாலும் சாதாரணமா திசைவேகமா இருந்தாலும் பரிமாணம் ஒண்ணுதான், அது நமக்கு தெரியும், எல் டி நடுக்கு -1. அப்ப சியினுடைய பரிமாணம் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து நமக்கு தேவை நியூட்டனின் பொது ஈர்ப்பு மாறிலி கேபிட்டல் ஜி. இதுக்கு நம்ம எதை பயன்படுத்துறோம்னா, நியூட்டனின் ஈர்ப்பு விதி, நியூட்டனின் பொது ஈர்ப்பு விதிக்குரிய சமன்பாட்டை பயன்படுத்துறோம். கேபிட்டல் எஃப் இஸ் ஈக்குவல் டு ஜி இன்டு m1 m2/r². இதுல m1 m2ன்றது இரு அண்டத்தில் உள்ள ஏதேனும் இரு பொருள்களின் நிறைகளை குறிக்குது. இந்த r அந்த இரு பொருள்களுக்கு இடையே உள்ள தொலைவை குறிக்குது. இப்ப இதுல இருந்து ஜிக்கு ஒரு ரிலேஷன் எழுதணும்னா, ஜி இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆர் ஸ்கொயர் இந்த பக்கம் போனா பெருக்கல் ஆயிரும், m1 m2 கீழே வந்தா வகுத்தல் ஆயிரும். அதான் எழுதியிருக்கு, ஜி இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆர் ஸ்கொயர் பை m1 m2. இப்ப எஃப்க்கு நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருந்த விசைக்கு அதை எழுதிக்கிறோம். ஆறுன்றது தொலைவு, அதனால எல் போட்டு ஸ்கொயர்டு. மாஸ் m1க்கும் எம் தான், m2க்கும் எம் தான், இந்த m கெட் கேன்சல். அப்ப அடுத்து இந்த m1 அது மேல போச்சுன்னா m-1 ஆயிரும். இங்க ஒரு எல் இருக்கு, இங்க எல் ஸ்கொயர்டு இருக்கு. அப்ப எல் இன்டு எல் ஸ்கொயர்டு எல் பவர் 3, டி பவர் -2 இருக்கு. சோ இதுதான் எதுக்குரிய பரிமாணம்? ஜி, கேபிட்டல் ஜிக்குரிய பரிமாணம். இப்ப இந்த மூன்றையும் நம்ம எடுத்துட்டு போய் அந்த சமன்பாட்டில் சப்ஸ்டியூட் பண்ண போறோம். இப்ப இங்க வந்தாச்சு. இப்ப என்ன செய்ய போறோம்? சொன்னா இங்க என்ன இருக்கு? எல் இருக்கு, அதுக்கு பரிமாணம் கேபிட்டல் எல் தான். இந்த கே தான் நம்ம ஒண்ணுன்னு வச்சுக்கிட்டோம், அதனால அதை விட்டுறலாம். இப்ப இந்த ஹெச்சுக்கு பதில் அதனுடைய பரிமாணம் பவர் ஏ, சிக்கு பதில் அதனுடைய பரிமாணம் பவர் பி, ஜிக்கு பதில் அதனுடைய பரிமாணம் பவர் சின்னு எழுதிக்கிட்டாச்சு. இப்ப அடுத்து நம்ம என்ன செய்யறோம்னா, இங்க வந்து எல் மட்டும்தான் இருக்கு, எம் இல்ல டி இல்ல, அதனால இந்த எம்ஐயும் டியையும் புகுத்தணும். எப்படி புகுத்துறோம்னா, m-0 t-0 எழுதிட்டு அதனுடைய வேல்யூ 1, அதனால அந்த எல்லினுடைய மதிப்பு மாறல, அதனால இப்படி எழுதிக்கிறோம். அடுத்து இது அப்படியே காப்பி பண்ணியிருக்கு. அடுத்ததுல m-0 எல் பவர் 1 எழுதிக்கிறோம், ஏன்னா அங்க ஒண்ணுமே இல்லைன்னா 1 அர்த்தம், t-0. இப்ப தனித்தனியா இந்த பவர்ஸ் எழுதுறோம். இப்ப இங்க m-0 என்ன இருக்கு? ஏ. அடுத்து இங்க எம் இல்ல, இங்க என்ன இருக்கு? m-0 -1 × c - c. அப்படி தனித்தனியா என்ன செய்யறோம்? பிரிச்சு எழுதுறோம். இப்ப m-a, l-2a, t-1 × a - a, இங்க l-b, t-b, அதே மாதிரி இங்க m-c, l-3c, t-2c, இப்படி எழுதிக்கிறோம். அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்றோம்னா, இந்த எம்மின் அடுக்குகளை எல்லாம் தனியா, எல்லின் அடுக்குகளை எல்லாம் தனியா, டி அடுக்குகள் எல்லாம் தனியா எழுதணும். அப்ப எம் பவர் ஏ இருக்கு, இங்க -c இருக்கு. அப்ப எம் பவர் ஏ -c, எல் பவர் 2a, இங்க +b, இங்க +c வந்துருச்சு, டி பவர் -a - b - c இங்க வந்துருச்சு. இப்ப அடுத்துல அடுக்குகளை சமப்படுத்த, இப்ப இந்த எம்முக்கு வலது கை பக்கம் என்ன அடுக்கு இருக்கு? a-c இருக்கு. இடது கை பக்கம் 0 இருக்கு. அப்ப a-c = 0. அப்ப a = -c இந்த பக்கம் வந்தா +c, இது சமன்பாடு 1 வச்சுக்கிறோம். அடுத்து இந்த எல்லினுடைய அடுக்குகளை சமப்படுத்த போறோம். 2a + b + 3c இந்த பக்கம் என்ன இருக்கு? 1 இருக்கு. அப்ப 2a + b + 3c = 1 அப்படின்னு எழுதிக்கிறோம். அடுத்ததுல மறுபடியும் பை மிஸ்டேக் இதே சமன்பாடு ரிப்பீட் ஆகல. இங்க வந்து 2a இருக்கா? இப்ப ஏ வந்து எதுக்கு சமம்னு பார்த்தோம், சின்னு பார்த்தோம். அப்ப இந்த ஏக்கு பதில் என்ன போட்டுக்கலாம்? சின்னு போட்டுக்கலாம். அப்ப 2c + b + 3c, அப்ப என்ன கிடைக்குது? 5c + b = 1. இது சமன்பாடு 2 வச்சுக்கணும். அடுத்து
இந்த டி நடுக்கையும் இந்த டி நடுக்கையும் சமப்படுத்துறோம். அப்ப மைனஸ் ஏ மைனஸ் பி மைனஸ் டூ சி இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு வரும். அப்ப அதை அப்படியே எழுதிக்கிட்டோம். மறுபடியும் ஏ இஸ் ஈக்குவல் டு ஜி சின்னு இருக்குல்ல, அதனால இந்த ஏக்கு பதில் சி போட்டுரும். அப்ப மைனஸ் சி மைனஸ் பி மைனஸ் டூ சி இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. மைனஸ் சியையும் மைனஸ் டூ சியையும் ஆட் பண்ணோம்னா மைனஸ் த்ரீ சி மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு கிடைக்குது. இது சமன்பாடு மூணு. இப்ப இந்த சமன்பாடு ரெண்டையும் சமன்பாடு மூணையும் நம்ம என்ன பண்ணணும், தீர்க்கணும், சால்வ் பண்ணணும். இப்போ ஃபைவ் சி பிளஸ் பி இஸ் ஈக்குவல் டு ஒன்று எழுதிட்டேன், இங்கே மைனஸ் த்ரீ சி மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு ஜீரோ எழுதியாச்சு. இப்போ பிளஸ் பியும் மைனஸ் பியும் கேன்சல் ஆயிரும், இப்போ இங்கே ஒன்றும் வராது. ஃபைவ் சியில் த்ரீ சி போச்சுன்னா டூ சி, ஒன் பிளஸ் ஜீரோ ஒன்று தான். அப்போ அடுத்த ஸ்டெப்பில் சி இஸ் ஈக்குவல் டு ஒன் பை டூ. இப்போ சீனுடைய மதிப்பு ஒன் பை டூனா, அப்போ ஏனுடைய மதிப்பு என்னவாக தான் இருக்கும், ஒன் பை டூ. ஏன்னா ஏயும் சியும் சமம்னு ஏற்கனவே மேலே பார்த்தோம். இப்போ இந்த சீன் மதிப்பை சமன்பாடு ரெண்டில் பிரதியிட, அப்போ என்ன வருது, ஃபைவ் சீன் இருக்கு. அந்த சிக்கு பதில் ஒன் பை டூ பிளஸ் பி இஸ் ஈக்குவல் டு ஒன். அடுத்த ஸ்டெப்பில் ஃபைவ் பை டூ பிளஸ் பி இஸ் ஈக்குவல் டு ஒன்றுன்னு வரும். இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணணும். அப்போ சால்வ் பண்ணால் என்ன கிடைக்குது, b இஸ் ஈக்குவல் டு ஒன் மைனஸ் ஃபைவ் பை டூ. எல்சிஎம் எடுக்கிறோம். இப்போ டூ மைனஸ் பை மைனஸ் ஃபைவ் பை டூன்னு கிடைக்குது. அப்போ மைனஸ் த்ரீ பை டூ. இப்போ நமக்கு ஏபிசி மூணுனுடைய மதிப்பும் கிடைச்சிருச்சு. இதை எடுத்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ தேர் ஃபோர் எல் இஸ் ஈக்குவல் டு ஹெச் பவர் ஏன்ற இடத்துல என்ன போடணும், ஏனுடைய மதிப்பு ஒன்று பை ரெண்டாக போட்டாச்சு. அடுத்து சி பவர் பி, அப்போ பீனுடைய மதிப்பு என்ன, மைனஸ் த்ரீ பை டூ போட்டாச்சு. அடுத்து ஜி பவர் சி, சீனுடைய மதிப்பு ஒன் பை டூ, அதையும் போட்டாச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணியிருக்கோம்னா, ஹெச் ஒன் பை டூ எழுதிக்கிட்டோம், ஜி ஒன் பை டூ எழுதிக்கிட்டோம். இங்கே சி பவர் மைனஸ் த்ரீ பை டூ இருக்கு. இந்த மைனஸ் த்ரீ பை டூ கீழே வந்தால் ப்ளஸ் ஆயிரும். அதனால என்ன பண்ணியிருக்கோம், இங்கே இருக்கிறத கீழே எழுதியிருக்கோம், சி பவர் த்ரீ பை டூ. அடுத்த ஸ்டெப்பில் பவர்ஸ் ஒன் பை டூ ஒன் பை டூன்னு இருக்கனால இந்த ஹெச்சையும் ஜியையும் ஸ்கொயர் ரூட் போட்டாச்சு. கீழே சி பவர் த்ரீ பை டூ இருக்கு. அப்ப இதுதான் என்னது, இந்த நீளத்தினுடைய பரிமாணம். அப்ப இந்த ஆப்ஷன் எங்க இருக்குன்னா ஏல இருக்கு. அப்ப விடை ஏ, ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஹெச் ஜி டிவைடட் பை சி பவர் த்ரீ பை டூ, இதுதான் இதுக்குரிய விடை. இத்துடன் இந்த வீடியோ முடிவடைகிறது. மேலும் சில வினாக்களுடன் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். Thank you.